வணக்கம். கலாம் செய்திகள். வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன். மாவீரன் அழகுமுத்து கோன் 267வது குரு பூஜை விழா. வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்ட மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் 267வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு மதுரை மூன்று மாவடி பகுதியில் உள்ள யாதவ பண்பாட்டுக் கழக திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு யாதவ மகாசபையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மதுரை மாவட்ட தலைவருமான நாட்டாமை ஜெயக்குமார் தலைமையில் மாவீரன் அழகுமுத்துக்கோன் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏ, மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த், தெற்கு தொகுதி எம்எல்ஏ பூமிநாதன், துணை மேயர் நாகராஜன் உட்பட ஏராளமானோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் யாதவா கல்லூரியில் உள்ள அழகுமுத்துக்கோன் சிலைக்கு நாட்டாமை ஜெயக்குமார் நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் மதுரை தமிழ்நாடு யாதவ மகாசபை மதுரை கருணாநிதி, மாநகராட்சி 85வது வார்டு கவுன்சிலர் முத்துமாரி ஜெயக்குமார் மற்றும் வெங்கடாச்சலம் சீனிவாசன், நடிகர் ஸ்ரீகாந்த், நல்லமணி மணிமாறன், சொக்கர் ஆனந்த ஜெயன் மற்றும் தமிழ்நாடு யாதவ மகாசபையின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிறப்பாக வீரன் அழகுமுத்துக்கோன் தோட்டத்தில் நடித்திருந்தார் வீரன் அழகுமுத்துக்கோன் ஸ்ரீகாந்தன் அவர்களுக்கு தமிழ்நாடு யாதவ மகாசபை வரிசையாக காவலர்களுடைய ஒருங்கிணைந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை சார்பாக முதன் முதலில் மாவீரன் அழகுமுத்துக்கு இன்று நம்மளுடைய சர்வே காணியில் உள்ள அமைந்துள்ள யாதவர் பேரவை பண்பாட்டு கழகத்தினுடைய நிகழ்வு இன்றைக்கு காலம்பறை அதிகாலையில் தொடங்கியுள்ளோம். அதன் முடிவாக முடித்துவிட்டு மதுரை யாதவர் கல்லூரியில் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுக்கு உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து இப்பொழுது நாங்கள் கட்டாளங்குளத்துக்கு அனைவரும் ஒன்று திரண்டு கிளம்புகிறோம். எங்களுடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள், வணக்கத்துக்குரிய தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்கட்சி துணைத்தலைவர் அவர்கள் மற்றும் பல கட்சி பிரமுகர்கள் மற்றும் சமுதாயத்தினுடைய பெரியவர்கள் அனைவரும் வந்திருந்து இன்றைக்கு எங்களுக்கு ஆதரவு அளித்துள்ளார்கள். அவர்கிட்ட நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை மனு வைத்துள்ளோம். மதுரை மாவட்டத்தில் பெரும்பாலும் இடத்துல தமிழ்நாடு ஆதரவு நாங்கள் வலிமையாக இருக்கிறோம். எங்களுக்கு உரிய இடம் வழங்க வேண்டும். மாவீரன் அழகுமுத்துக்கோன் சிலை மதுரையிலே வைக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு நாங்கள் அவருடைய மகாசபையுடைய பத்திரிகை கொடுக்கும் பொழுதே அனைவர்களுக்கும் தமிழ்நாடு யாதவ மகாசபை சார்பாக ஒரு லெட்டர் பேட் கொடுத்துருக்கோம். அதில் அந்த லெட்டர் பேட்லேயே வந்து எங்களுடைய மகாசபையிலோட லெட்டர் கோரிக்கை மனுவே அதான். மதுரையில் ஒன்று மூன்று மாடியிலையும் பழங்கானத்த ரவுண்டானத்திலையும் எங்களுக்கு ஒரு மாவீரன் அழகுமுத்துக்கோன் சிலை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளோம். தொடர்ந்து வலியுறுத்துவோம். தொடர்ந்து மாமன்ற கூட்டத்திலையுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக இந்த குரலை எடுத்து வைத்துள்ளார் அண்ணன் சோழராஜா அவர்களும். அவர்களும் தொடர்ந்து இந்த மாமன்றத்தில் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் கமிஷனர் அவர்களுக்கும் வலியுறுத்தி கொண்டிருக்கும். மிக விரைவில் வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இருக்கிறோம். தமிழ்நாடு யாதவ மகாசபை ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட தலைவர் கே ஜெயக்குமார், மாநிலத்துடைய துணைத்தலைவர் திரு நல்லமணி மணிமாறன், பொதுச் செயலாளர் அவர்கள் அண்ணன் கருணாநிதி அண்ணன், செயலாளர் அண்ணன் சுப்பையா அண்ணன் அவர்கள், சுசி கந்தவள் அவர்கள், வெங்கடாச்சலம்மா அவர்கள்,
மற்றும் மேலூர் மாவட்டத்தில் தலைவர் ஆனந்த சபா அனைவரும் இங்க வந்திருக்காங்க. 10 மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க.